உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொண்ணு யாருங்க? இப்படி பேசுறா? பயமே இல்லையா? மகாலட்சுமியை கண்டாலே மொத்த பேரும் நடுங்குவாங்க. ஆனால் மகாலட்சுமிக்கே டஃப் கொடுத்தவ. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகம், அதை கண்ட்ரோல் பண்ண தானே நான் வந்திருக்கேன். அது சரி, என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? கமிங் வெட்னஸ்டே, சீதா கர்ப்பமாக இருக்கிறதுனால மருந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு டாக்டர் தானே கூப்பிடணும் சார். இதுக்கு சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் எனக்கும் பொது எதிரி சீதா தான். உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கா, கோர்ட்டில் வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருக்கா, அவமானப்படுத்தியிருக்கா, மகாலட்சுமியை கொன்னிருக்கா. என் மனசு முழுக்க கோபமாக இருக்கு. பழிக்கு பழி வாங்கணும். நமக்கு தெரிஞ்சது சட்டம், அந்த சட்டத்தை வச்சு அவளை தண்டிக்கணும். நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், கம்பிக்குள்ள உட்கார வைக்கலாம். பத்து வருஷம், 3260 நாள், 78,240 hours, 46,94,400 minutes. ஒவ்வொரு நிமிஷமும் சீதா வருத்தப்படணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவ ஜெயிலுக்குள்ள இருந்து மகாலட்சுமியை கொன்னது தப்பு, இந்த நான்சியை எதிர்த்தது தப்பு, இந்த சேஷாத்ரிய மன்னிப்பு கேட்க வச்சது தப்புன்னு அவ வருத்தப்படணும். தாங்க முடியாத பெயின்ல அவ துடிக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது மேடம். சீதாவை பழிவாங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. கமிங் வெனஸ்டே அவளுக்கு மருந்து கொடுக்க போறாங்க. அன்னைக்கு மகாலட்சுமி கேஸ் ஹியரிங்க்கு வரணும். ரொம்ப சிம்பிள், பண்ணிரலாம். சீதாவை கோர்ட்டுக்கு வரவிடாம நான் பாத்துக்கிறேன். அதை காரணமா காட்டி கோர்ட்டை அவமதிச்சதா சொல்லி கோர்ட் அவளுக்கு கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ணணும். முடியுமா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? லண்டன் லாயர், நல்லதான் யோசிக்கிறீங்க. இந்த கேஸ புதன்கிழமை ஹியரிங் வர வைக்க வேண்டியது என்னோட வேலை. அதுக்கப்புறம் சீதாவை வரவிடாம தடுக்க வேண்டியது உங்க வேலை. அதை காரணமா காட்டி பெயிலை கேன்சல் பண்ண வேண்டியது என்னோட வேலை. டன். என் வேலையை நான் சரியா பண்ணிடுவேன், விடமாட்டேன். என் நெஞ்சுக்குள்ள மேடம் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் விட்டுருவேனா? என் அக்காவை கொன்னவளை ஒட்டு மொத்தமா உள்ள அனுப்புறதுக்கு முன்னால கொஞ்ச நாள் ட்ரையல் பார்க்கலாம். அப்புறமா நிரந்தரமா உள்ள வைக்கலாம். ஓகேயா? நான் ரெடி மேடம். தி கேம் ஸ்டார்ட்ஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.